அந்த மெனோபாஸ் கிட்ட வர்ற டைம்ல அந்த லேடிஸ்க்கு வந்துட்டு ஹெவி ப்ளீடிங் இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையும் எடுக்க வேணாம், எனக்கு நிறைய மெடிக்கேஷன்ஸும் சாப்பிட வேணாம்னு நினைக்குவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, அந்த பீரியட்ஸ் நிக்கிற டைம்ல மட்டும் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கும். பட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கட்டிகள் வேற எதுவுமே ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஓரல் மெடிசன் இல்லனா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்காம அடுத்தது என்ன பண்ணலாம்னா, எஸ் ஒரு டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் மிரினா ஆர் லீவோனார்ஜெஸ்ட்ரால் இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ். அது எப்படின்னா, யூட்ரஸ் உள்ள சேனா மூலமா யூட்ரஸ் உள்ள ஒரு காப்பர்டி மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். பார்த்தா அது காப்பர்டி மாதிரி இருக்கும், பட் அது உள்ள ஒரு மெடிசன் கால்ட் அஸ் லீவோனார்ஜெஸ்ட்ரால் மெடிசன் இருக்கும். அது டெய்லி ஒரு 52 mcg பர் டே யூட்ரஸ் உள்ளே ரிலீஸ் ஆகும் அந்த மெடிசன். சோ யூட்ரஸ் உள்ளே ரிலீஸ் ஆகிற காரணம் அந்த மெடிசன் சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட், பிளட் சைட் எஃபெக்டும் இல்லாம இருக்கும். சோ அந்த பிளட்ல இல்லாத சைட் எஃபெக்ட் இருந்தா பேஷண்ட்க்கு ப்ளீடிங் ப்ராப்ளமும் ஸ்டாப் ஆயிரும். வேரஸ் அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் காரணம் சிஸ்டமிக் சைட் எஃபெக்ட், தட் இஸ் வெயிட் கெயின், வேற கொலஸ்ட்ரால் வருது, மூட் ஸ்விங்ஸ், அந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராம இருக்கும். அண்ட் இந்த மெடிசன் எப்படின்னா 5 இயர்ஸ் வரை இந்த லீவோனார்ஜெஸ்ட்ரால் டிவைஸ் யூட்ரஸ் உள்ளே இருக்கலாம். சோ அது உள்ளே இருந்தா இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் வராம பாத்துக்கலாம்.